பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் இசாய நாற்பத்தி மூன்று ஐந்து தேவன் மறுபடியும் மறுபடியுமாக இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கிற அருமையான ஆறுதலின் வார்த்தை பயப்படாதே மனிதன் என்றைக்கு ஆதாம் ஏவாளனுடைய பாவத்தினால் வீழ்ந்து போன பாவத்தன்மையினால் பாதித்தானோ அப்பொழுதிலிருந்தே அவனுடைய வாழ்க்கையில் பயம் என்ற காரியமும் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பயந்து ஒழித்து கொண்டார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் என்பது இந்த பாவத்தோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது மனிதன் பாவ தன்மையினால் பாதிக்கப்பட்ட விதமாகவே பயத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற தன்மை எவ்விதமாக அவனை பற்றி கொண்டிருக்கிறதோ அவ்விதமாகவே பயம் என்கிற தன்மையும் அவனை பற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இதிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிற வழிமுறை என்ன பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆதாம் ஏவாள் பாவத்தில் வீழ்ந்த பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகிப் போனார் அல்லது தேவனை விட்டு அவர்கள் விலகி போனார்கள் ஆனால் மெய்யான மனந்திரும்புதலும் ரட்சிப்பும் தேவனோடு ஒப்புரவாகுதலும் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியுமாக தேவனோடு நம்மை இணைக்கிறது இந்த இணைப்பின் மூலம் நமக்கு கிடைக்கிற இன்னொரு பெரிய சிலாக்கியம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆகவேதான் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வும் நம்பிக்கையும் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் எனக்கு முன்பாக நடந்து செல்கிறார் தேவன் என்னை வழி நடத்துகிறார் என்ன ஒரு அருமையான சிலாக்கியத்துக்குரிய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறார் இதை போன்ற நம்பிக்கையும் தைரியமும் இந்த உலகத்தில் வேறு எங்காவது நாம் கண்டுகொள்ள முடியுமா தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை மெய்யான இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தை ஆழமாய் தைரியப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் நமக்காக தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார் இந்த ஆசிர்வாதம் எந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஆமேன்